இந்தியன் கிரிக்கெட் டீமோட முன்னாள் கேப்டனான நம்ம மகேந்திர சிங் தோனியோட ட்விட்டர் பக்கத்துல இருந்து அந்த வெரிஃபை ப்ளூ டிக் வந்து காணாம போச்சு. இதுக்காக நிறைய எதிர்ப்புகள் கிளம்பின நிலையில இப்ப மறுபடியும் அந்த ப்ளூ டிக்கை கொடுத்திருக்காங்க. அண்ட் எதுக்காக இந்த டிக் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை இப்போ ட்விட்டர் நிறுவனமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெரிஃபை டிக் அப்படின்றது நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பவங்களுக்காக இந்த ப்ளூ டிக் வந்து கொடுக்கப்படும். அதாவது இந்த டிக் வச்சிருக்க அக்கௌண்ட்டா வந்து உண்மையான அக்கௌண்ட் அப்படின்னு இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி தான் இப்ப வந்து நம்ம மகேந்திர சிங் தோனிக்கு ஏற்கனவே அவரோட ட்விட்டர் பக்கத்துல இந்த வெரிஃபை அக்கௌண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப சடனா அதை ட்விட்டர் நிறுவனம் நீக்கினதுக்காக நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. மகேந்திர சிங் தோனி மாதிரியான பர்சன் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எவ்வளவு பெரிய கேப்டன் அவரு, அவரோட அக்கௌண்ட்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டு ட்விட்டர் நிறுவனத்துக்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதை தொடர்ந்து இப்ப ட்விட்டர் நிறுவனம் மறுபடியும் இந்த வெரிஃபை டிக்க தோனியோட அக்கௌண்ட்க்கு கொடுத்திருக்காங்க. இது ரிலேட்டடா ட்விட்டர் நிறுவனம் சொல்லும் போது அவரோட அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருந்துச்சு. அதாவது தொடர்ந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா இது அவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதன் காரணமா அப்பப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்கும். இது சாதாரணமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு ட்விட்டர் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஏற்கனவே நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு இப்படி ஆகியிருக்கு. குடியரசு துணைத் தலைவரான வெங்கையா நாயுடு அவரோட ட்விட்டர் அக்கவுண்ட்டுக்குமே ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 6 மாசம் அவரோட அக்கவுண்ட் இன்ஆக்டிவா இருந்ததுனால அப்படி ட்விட்டர் நிறுவனம் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அதே போலதான் இப்போ மகேந்திர சிங் தோனி அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்தை ஒழுங்கா யூஸ் பண்ணல, அந்த அக்கவுண்ட் இன்ஆக்டிவா இருந்தது அப்படின்றதுனாலதான் நம்ம ட்விட்டர் நிறுவனம் வந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. ஆரம்ப நாட்கள்ல இருந்தே நம்ம மகேந்திர சிங் தோனி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்கள் யூஸ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமா தான் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் ட்விட்டர் நிறுவனமும் அவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த வெரிஃபை ப்ளூ டிக்கை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி ட்விட்டர் நிறுவனம் இப்ப அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனா ஒன்னு கொடுத்திருக்காங்க.